இந்தியாவில் 300 மில்லியன் மக்களுக்கு இன்னும் சில மாதங்களில் கொரோனா தடுப்பு மருந்து விநியோகிக்கப்பட்டுவிடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். டாவோஸ் உலக பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்தில் இன்று உரை நிகழ்த்திய பிரதமர் இந்தியாவில் 2 வகையான கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இன்னும் சில மருந்துகள் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர் இந்தியாவில் கடந்த 12 நாட்களில் 2.3 மில்லியன் சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்னும் 5-6 மாதங்களில் 300 மில்லியன் பேருக்கு தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டுவிடும் என்றும் கூறினார். மூத்த குடிமக்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுவிடும் என்று கூறிய பிரதமர் இன்னும் சில காலத்திற்குள் இந்தியாவில் இருந்து தரமான புதிய வகை கொரோனா தடுப்பூசி மருந்துகள் உலகத்திற்கு கிடைக்கும் என்றார். ஆர் உமீத் கா சந்தேஷ் லேகர் கே ஆயா ஜப் கொரோனா ஆயா தோ முஷ்கிலே பாரத் கே சாம்னே பி கம் நஹீ தி. मुझे याद है पिछले साल फरवरी मार्च अप्रैल में दुनिया के कई नामी एक्सपर्ट्स और बड़ी बड़ी संस्थाओं ने क्या क्या कहा था. भविष्यवाणी की गई थी कि पूरी दुनिया में कोरोना से सबसे प्रभावित देश भारत होगा. कहा गया कि भारत में कोरोना संक्रमण की सुनामी आएगी. किसी ने 700-800 मिलियन भारतीयों को कोरोना होने की बात कही तो किसी ने 2 मिलियन से ज्यादा लोगों की मृत्यु का अंदेशा जताया था. இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி விநியோகம் ஜனவரி 16 தேதி தொடங்கியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்.